இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு நாலஞ்சு நம்பர் எழுதுகிறேன், நீங்கள் அதில் செகண்ட் மேக்ஸிமம் எது அப்படிங்கிறத சொல்லணும். அவ்வளோதான் டாஸ்க், சரியா? ஃபஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது, நாலாவது நம்பர், அஞ்சாவது நம்பர், அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் எது, செகண்ட் மேக்ஸிமம் எது, எப்படி சொல்கிறீங்க, அவ்வளோதான். மேக்ஸிமமும் செகண்ட் மேக்ஸிமமும் இப்போ உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம்ங்கிறது 50, செகண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது இதில் 40 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சிங்க கொடுத்த 5 நம்பரில் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா போதும். அப்போ நான் வந்து இதை எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள். ஒன்று, இனிஷியலி மேக்ஸிஸ் நத்திங், எதுவுமே இல்லை நம்ம மைண்டில், எஸ் மேக்ஸ்னு எழுதிக்கிறேன் செகண்ட் மேக்ஸுக்கு. செகண்ட் மேக்ஸ் இஸ் நத்திங், இனிஷியலி கெட் ஃபஸ்ட் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், மேக்ஸிமம்னு கேட்டாலும் செகண்ட் மேக்ஸிமம்னு கேட்டாலும் அதில் ஃபில் பண்ணிடலாம். அசைன் ஃபஸ்ட் வேல்யூ, ஃபஸ்ட் நம்பரோட வேல்யூ டு மேக்ஸ் அண்ட் எஸ் மேக்ஸ், ஏன்னா கொடுத்துருக்குறதே ஒரே ஒரு நம்பர் தானே. இதெல்லாம் எழுதுறது கரெக்டானு பார்த்துட்டே வாங்க. கெட் செகண்ட் நம்பர், ரெண்டாவது நம்பர் வாங்குகிறோம். இப்போ தான் நம்மளோட கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது, கம்பேர் செகண்ட் நம்பர் வித் மேக்ஸ் வேல்யூ. இஃப் இட் இஸ் கிரேட்டர், இஃப் செகண்ட் இஸ் அப்படி எழுதிக்கலாமா, இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன், செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடம் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிற ஒரு இடம். செகண்டு மேக்ஸை விட பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ். மேக்ஸில் ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்குல்ல, மேக்ஸில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்க, அதை எஸ் மேக்ஸுக்கு மூவ் பண்ணிடுங்க. ஏன்னா மூவ் பண்ணலைன்னா அந்த மேக்ஸில் இருக்கிற வேல்யூ போனாலும் போயிடும். அதுக்காக மூவ் செகண்ட், இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ், அதுக்கப்புறமா ப்ளேஸ் செகண்ட் நம்பர் இன் மேக்ஸ் பொசிஷன். சரியா? இது ஒரு ஆங்கிள். இப்போ நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா, இப்போதைக்கு இந்த இதை வேணால் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, இனிஷியலி மேக்ஸ் இஸ் நத்திங், எஸ் மேக்ஸ் இஸ் நத்திங். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் சொன்ன நம்பர் என்ன, 10, அதை நீங்கள் மேக்ஸில் வச்சுட்டீங்க. ஓகே, இப்போ மேக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 10ன்றது. ரெண்டாவது நம்பர் என்ன, 20. இப்போ ரெண்டாவது நம்பர் உங்கள்கிட்ட நான் சொன்ன நம்பர் 20. இப்போ கம்பேர் செகண்ட் நம்பர் வித் மேக்ஸ் வேல்யூ, மேக்ஸோட கம்பேர் பண்ணுறீங்க. செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ், ஏன்னா செகண்ட் வந்து 20, ஃபஸ்ட் வந்து 10. அப்போ செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ், அதனால் என்ன பண்ணுறோம், இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ். இப்போது எஸ் மேக்ஸில் யார், அதாவது செகண்ட் மேக்ஸில் என்ன வேல்யூ போயிடும், 10. ப்ளேஸ் செகண்ட் நம்பர் இன் மேக்ஸ் பொசிஷன். அப்படின்னா இப்போ மேக்ஸில் என்ன வேல்யூ வந்துடும், 20 நம்பர், கரெக்டாக? இது ஓகே, இந்த வேலை முடிஞ்சது. இப்போது அடுத்த நம்பருக்கு போயிடலாமா, இப்போ கரெக்டான இடத்துல இருக்காங்க, மேக்ஸிமமில் 20யும் செகண்ட் மேக்ஸிமமில் 10னும் இருக்காங்க. இப்போ மூணாவது நம்பர் போயிடுவோம். மூணாவது நம்பர் போகும்போது ஏதாவது லெசன் கிடைக்குதான்னு போவோம். கெட் தேர்ட் நம்பர். இப்போ நம்மளோட தேர்ட் நம்பர் என்ன, நம்மளோட தேர்ட் நம்பர் நம்ம கொடுத்தது 30. சரி, அடுத்து என்ன பண்ணோம், கம்பேர், அதே ஸ்டோரி தான், கம்பேர் தேர்ட் நம்பர் வித் மேக்ஸ். தேர்ட் நம்பர் என்ன, 30. மேக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன, 20. இஃப் தேர்ட் இஸ் கிரேட்டர் தேன், இஃப் தேர்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ். அப்போது இப்போ மேக்ஸ் எங்கே மூவ் ஆயிரும், மேக்ஸில் இருக்கிற 20 எஸ் மேக்ஸுக்கு போய் 20 ஆயிரும். மேக்ஸில் 20 இருக்குது, அது எஸ் மேக்ஸுக்கு போய் 20 ஆயிரும். நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸ் எஸ் மேக்ஸ் செகண்டு தேர்டு இப்படி. அதில் ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் சொல்லுங்கள்.
place third number in max position. அப்போ மேக்ஸில் என்ன வந்துடும், 13 வந்துடும். அவ்வளோதான், இதே ரிப்பீட்டடாக பண்ண வேண்டியதான், கரெக்டாக. இப்போ இதை ரிப்பீட்டடாக பண்ணோன்னா, இதே இப்போ மூணு நம்பருக்கு பண்ணிட்டோம், இதே தான் திரும்ப திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை ப்ரோக்ராமாக எழுதுவோமா? இப்படி ஜாவாங்கிறதுனால இந்த இன்ட் எல்லாம் கொடுத்துப்போம். இன்ட் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டீஜருங்கிறதுனால நத்திங் கிடையாது, ஜீரோ. இன்டீஜருங்கிறதுனால ஜீரோ செமிகோலன். கெட் ஃபஸ்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் என்னது? ஏஆர் ஆஃப் ஜீரோ. ஒரு அரே வச்சுருக்கீங்க, என்னென்ன அர்த்தம்? இன்டீஜர் ஒரு அரே வச்சுருக்கோம். அந்த அரேயில் நம்ம 10, 20, 30, 40, 50 வச்சுருக்கோம். அசைன் ஃபஸ்ட் வேல்யூ டு மேக்ஸ். மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் ஜீரோ. அடுத்து என்ன பண்ணுறாங்க? கெட் செகண்ட் நம்பர். இஃப் கம்பேர் செகண்ட் நம்பர் வித் மேக்ஸ் வேல்யூ. இஃப் ஏஆர் ஆஃப் 1, அதான் செகண்ட் நம்பர், அப்படி இருக்கிறது கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்கிறாங்க? அப்படி இருந்ததுன்னா கம்பேர் செகண்ட் நம்பர் வித் மேக்ஸ் வேல்யூ, அதாவது பாயிண்ட் நம்பர் 5 வாசிச்சிட்ருக்கேன். அடுத்தது, இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ். மேக்ஸை எஸ் மேக்ஸுக்கு மூவ் பண்ணுங்கள். இது இப்படி எழுதுகிறேன், மேக்ஸ் வேல்யூ எஸ் மேக்ஸுக்கு போயிடுச்சு. மேக்ஸில் ப்ளேஸ் செகண்ட் நம்பர், செகண்ட் நம்பர் ஏஆர் ஆஃப் 1, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? கெட் தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பர் எப்படி வாங்குறது? சேம் ஸ்டோரி, ஏஆர் ஆஃப் 1க்கு பதிலாக ஏஆர் ஆஃப் 2, ஏஆர் ஆஃப் 1க்கு பதிலாக ஏஆர் ஆஃப் 2. இது கரெக்டாக வருமா இல்லை, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு இதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு இஃப் எழுதுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ரெண்டு மல்டிபிள் இஃப்ஸ் எழுதிட்டே போகிறதுக்கு பதிலாக ஒரு லூப் எழுதிக்கலாமா? ப்ரோக்ராமில் போயிட்டு இதை பண்ணுவோமா? ஒரு அரே வச்சாச்சு, எஸ் மேக்ஸ் வச்சாச்சு, மல்டிபிள் இஃப்க்கு பதிலாக ஒரு ஃபார் எழுதிக்கலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏஆர் ஆஃப் ஏஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ. ஜீரோ கூட கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இங்கே ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஐயை ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஐன்னு வச்சுக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஐன்னு வச்சுக்கலாமா? வேலை முடிஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் முழுசாக இன்னும் முடியல, பார்க்கலாம். இப்போது இந்த ஃபார் லூப்பை இது பண்ணியாச்சு. இப்போ இந்த எடிட்டிங்க்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப்டர் செகண்ட், நம்ம எனிவே ஃபார் லூப் நமக்கு தேவையில்லை, அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மேக்ஸிஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் மேக்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கொடுத்து செகண்ட் மேக்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து எஸ் மேக்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். சரி வருமா? சரி வருதான்னு பார்ப்போமா? அவுட்புட் வந்துட்டு மேக்ஸ் இஸ் 50, செகண்ட் மேக்ஸ் இஸ் 40, கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி எதுவும் சந்தேகம் இல்லைன்னா வேறு வேறு நம்பர் கொடுத்து பார்க்கணும்ல. இது ஒரு கேஸ். இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயே கொடுத்து மேக்ஸ் செகண்ட் மேக்ஸ் வருதான்னு பார்க்குறது ஒரு கேஸ். அப்போது வேறு வேறு டெஸ்ட் கேஸஸ், 50, ஏன்னா ரெண்டு மூணு இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ கரெக்டாக வருதா? டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தா கரெக்டாக வருதா? அப்போ நம்ம ஏதோ ப்ரோக்ராமில் தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்புன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? இந்த 50 இங்கே வச்சுக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க? நான் வந்து இப்படி நம்பர் கொடுக்கல, நான் வந்து இப்படி நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 50, 40, 30, 20, 10 சொல்கிறீங்க. சரி, இப்போ அப்போ நம்ம கதைப்படி ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 50. அசைன் ஃபஸ்ட் வேல்யூ டு மேக்ஸிமம். சரி, மேக்ஸிமங்கிற பாக்ஸில்
ஐம்பதுன்னு ஒரு வேல்யூவை போட்டாச்சு. இதுதான் இப்போ நமக்கு மேக்ஸிமமில் இருக்குது. எங்கெங்கே மேக்ஸிமம் இருக்குதுன்னு எடுத்து வைப்போம் இதெல்லாம். சரியா, பின்னாடி இதை பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வருது இங்கே அப்படின்னு. மேக்ஸிமமில் 50ங்கிற வேல்யூ வச்சாச்சு. சரி, கெட் செகண்ட் நம்பர். இப்போ செகண்ட் நம்பர் என்ன? 40. கம்பேர் செகண்ட் நம்பர் வித் மேக்ஸ் வேல்யூ. சரி, இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ், செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு எஸ் மேக்ஸ். அப்படி இருந்தால் தானே இப்போ வந்திருக்கிற செகண்ட் வேல்யூ என்ன? 40 தான் வந்திருக்கு. அப்போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. ஏன்னா வந்திருக்கிற செகண்ட் மேக்ஸை விட பெருசு இல்லை. மேக்ஸை விட பெருசு இல்லைங்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷனே ஃபெயில் ஆயிரும். அப்போ இந்த இஃப்புக்குள்ளேயே போகாது. கரெக்டா? அப்போது மேக்ஸில் 50 இருந்துக்கிட்டே இருக்கும், செகண்ட் மேக்ஸில் 0 இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இதே தான் அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதே இஃப்பை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம். அப்போது நம்ம ரெண்டாவது நம்பர் வரும்போது மேக்ஸிமமோடு மட்டும் கம்பேர் பண்ணால் போதாது. இது கரெக்டு தான். இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ், மூவ் மேக்ஸ் டு செகண்ட் மேக்ஸுங்கிறது சரி தான், அதில் எந்த தப்பும் இல்லை. அதர்வைஸ், இப்போ 6.1 எழுதுகிறேன் பாருங்கள். அதர்வைஸ் என்ன செக் பண்ணியிருக்கணும்? கம்பேர் செகண்ட் வித் எஸ் மேக்ஸ்னு ஒன்று எழுதணும். எப்படி எஸ் மேக்ஸோடு எழுதுறது? இஃப் செகண்ட் இஸ், ஏன்னா ஃபஸ்ட்டை விட அது சின்னதாக இருக்கலாம், செகண்டை விட பெருசாக இருக்கலாமே. மூணாவது நம்பர் ஒன்று உள்ளே வருது, என்னோடய ஃபஸ்ட்டு நம்பர் 50, ரெண்டாவது நம்பர் 40 வச்சுக்கோங்க. மூணாவதாக ஒரு 45 ஒரு நம்பர் வருது. அப்போ இந்த 45 ஃபஸ்ட்டோடு கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டோட சின்னது தான், ஃபஸ்ட்டு 50, இது 45 சின்னது தான். ஆனால் ஃபஸ்ட்டை விட சின்னதாக இருக்கிற காரணத்தினாலேயே இனி போட்டியிலேயே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டை விட சின்னதாக, ஃபஸ்ட்டை விட பெருசாக இருந்தால் ஃபஸ்ட்டை ரெண்டாவது மூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடலாம். ஆனால் வந்திருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டை விட சின்னது, செகண்டை விட பெருசு. அப்போ நான் அந்த கண்டிஷனையும் இதில் சேர்க்கணும். இஃப் செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் எஸ் மேக்ஸ், ப்ளேஸ் செகண்ட் இன் எஸ் மேக்ஸ் பொசிஷன். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போது ஒரு அதர்வைஸ் வந்துருச்சுனாலே எல்ஸ் வந்துருச்சு. அதர்வைஸ்க்கு அப்புறம் ஒரு இஃப் வந்துருச்சுன்னா எல்ஸ் இஃப் வந்துருச்சு. அப்போ நான் இந்த ஒரு இஃப் பத்தாது, இதுக்கப்புறமா ஒரு எல்ஸ் எழுதணும். எல்ஸ் இஃப் அரே ஆஃப், அதாவது இது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது ஆனால் வேற ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகலாமே. அரே ஆஃப் 1 கிரேட்டர் தேன் எஸ் மேக்ஸ். அப்படி இருந்தால், அப்படி இருந்தால் மேக்ஸ் அங்கேயே இருக்கட்டும், செகண்ட் மேக்ஸில் மட்டும் இந்த அரே ஆஃப் 1 வச்சுருங்க. இந்த கண்டிஷன் தேவைன்னு நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக எல்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இஃப் எழுதக்கூடாது. ஏன்னா இது ஃபெயிலான இடத்துல மட்டும்தான் நான் இதை செக் பண்ணணும். அது ஃபெயிலே ஆகலைன்னா எனக்கு இந்த செக்கிங்கே தேவை கிடையாது. அதனால் இந்த ஒரு பார்ட்டும் எனக்கு தேவைப்படுது. சரியா? அப்போ இதை எடுத்துக்குவோம். இங்கே இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிக்கலாம். அரே ஆஃப் 1க்கு பதிலாக அரே ஆஃப் 5, எஸ் மேக்ஸுக்கு பதிலாக இங்கே அரே ஆஃப் 1 இருக்கிற இடத்துலலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த இன்புட்டும் சரியாக வந்துருச்சு. அப்போ நம்ம இதில் வேறு வேறு இன்புட் கொடுத்து செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த டாஸ்க்கு முடித்தோடனே சொல்ல முடியுது. இப்போ 10, 20, 30, 40 பழைய நம்பர்ஸ் கொடுத்து பார்க்குறேன், கரெக்டாக வருதா? சரியாக வருது. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் சரியாக வருது. ஆர்டரை மாற்றுவோம். 10, 20, 15 என்ன கொடுக்கலாம், 30, 25 இப்படி இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து பார்ப்போம். அப்போ என்ன இன்புட் கொடுத்தாலும் சரியாக வர்ற மாதிரி தெரியுது. மைனஸில் ஏதாவது கொடுத்து பார்க்கலாமா? -10, -20 இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துப்போம். மைனஸில் கொடுத்தாலும் சரியாக வேலை செய்யும்.
அப்போ இது ஒரு அப்ரோச். நம்ம போன வாரம் பார்த்தது சார்ட்டிங் வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் மேக்ஸ் செகண்ட் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரோக்ராம் ஒரு அப்ரோச். இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இதுதான் ஃபஸ்ட் மேக்ஸ் செகண்ட் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இந்த அப்ரோச்லேயே நீங்கள் தேர்ட் மேக்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுலேயே ஃபிஃப்த்து மேக்ஸ் எயித்து மேக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா இது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு பதிலாக தான் நம்ம சார்ட்டிங்கை 8 டைம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்ரோச் இது போகிறது. அப்போது இதில் நம்ம பார்த்துருக்கிறது செகண்ட் மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம். நீங்கள் இதே ப்ரோக்ராமில் மினிமம் செகண்ட் மினிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளை நல்லா யோசிக்க வைக்கும். ஓ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த எல்ஸ் பார்ட்டெல்லாம் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. வேறு வேறு இன்புட் கொடுக்கும்போது தான் இது ஸ்ட்ரைக் ஆகும். எடுத்த உடனே இங்கே ஒரு எல்ஸ் பார்ட் தேவைப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு போயெல்லாம் ப்ரோக்ராம் எழுத முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே போக முடியும். இவ்வளோதாங்க. இதோடு சேர்ந்து அப்போ நம்ம இதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் வரையில். அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய அரே அரே கொடுக்குறாங்க. அரேனா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இதானே. இப்படி நம்பர் கொடுக்குறாங்க. 10, 20, 30, 15, 25, 25, 10 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். இப்போது 10 இதில் 2 தடவை இருக்குது, 20 1 தடவை இருக்குது, 30 1 தடவை இருக்குது, 15 2 தடவை இருக்கா 2 தடவை இருக்குது, 25 3 தடவை இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட கேட்குற டாஸ்க். கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு ஒரு நம்பர் எத்தனை தடவை இருக்குதுன்னு கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்னென்னலாம் ஐடியா இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இப்போ இதை எப்படி இதை இங்கிலீஷில் எழுதுவோமா? ஓகே. அப்போ வந்து ரெண்டு கேட்குறாங்க. இப்போ முதல்ல என்ன கேட்குறாங்கன்னு எழுதிக்கலாம். சரியா? இவங்க கேட்குறது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் இன்ன கிவன் அரே. ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஃப்ரீக்குவென்சி எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியணும், அந்த நம்பர் என்னங்கிறத எடுக்கணும், ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி கவுண்ட் வேணும் நமக்கு. அப்போ இப்போ வந்து அப்போது அவங்க இப்படி தான் அரே கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்படி தான் அரே கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்படி கூட கொடுக்கலாம். அதாவது வேறு வேறு நம்பர்ஸ், அசெண்டிங் ஆர்டர் இங்கே மீன் பண்ணல. எல்லாமே யூனிக். இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே யூனிக் நம்பர்ஸ். இப்படி இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், யூனிக்காகவும் இருக்கலாம், இப்படி டூப்ளிகேட் நம்பர்ஸ் வந்திருக்கிற மாதிரியும் இருக்கலாம். சரியா? அப்போ ஆனால் ஒவ்வொரு நம்பரோட கவுண்ட்டு கேட்குறாங்க. இப்போ நான் இதில் ஒவ்வொரு நம்பரோட கவுண்ட் எழுதுகிறேன். 10 2 தடவை வந்திருக்கு, 20 1 தடவை வந்திருக்கு, 30 1 தடவை வந்திருக்கு, 15 2 தடவை வந்திருக்கு, 25 3 தடவை வந்துருக்கு. மொத்தமாக எத்தனை நம்பர்? 4, 8, 9 நம்பர் இருக்குது. கீழே 9 வந்துருச்சு. சரி, இப்போ இதோட ஃப்ரீக்குவன்சிஸ்லாம் எழுதுகிறேன். இது 1 தடவை, 1, 1, 1, 1, 1, 1, 1 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா ஒரு நம்பர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டால் பரவாயில்ல, ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது கண்டிப்பாக இதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி 1, 1, 1 ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கலாம், இல்லை இப்படி ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கலாம். அது அடுத்த ஸ்டோரி. சரி, முதல்ல எல்லா நம்பரும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக முதல் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போது முதல் நம்பரை எடுத்துக்குவோம். டேக் ஃபஸ்ட் நம்பர். சரியா? ஃபஸ்ட் நம்பர் எடுத்த உடனே அதாவது அது 1 தடவை வந்துருச்சு அப்படி தானே? ஃபஸ்ட் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற நம்பர் இந்த இடத்துல 10 10 1 தடவை வந்துருச்சு. அப்புறம் அப்படின்னா மேக் கவுண்டஸ்
ஒன் ஏன் ஒன் உங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு ஒன்று. இப்போ பத்து ஒரு தடவை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? டென். அப்புறமா பத்து வந்திருக்கா பத்து வந்திருக்கான்னு பார்த்து, அப்புறமா இதில் எத்தனை, இப்போ பத்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே எழுதுவோம். கோ டு செகண்ட் நம்பர், கோ டு செகண்ட் நம்பர். ஓகே, கம்பேர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகே, இஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ஈக்குவல், அப்படி ஈக்குவலாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன். சரியா? அப்படி இல்லைன்னா விட்டுறலாம், கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டாம். நவ் கோ டு தேர்ட் நம்பர், மூணாவது நம்பருக்கு போங்க. அதே கதை தான் திரும்ப எழுத போகிறோம். கம்பேர் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட். சரி, அடுத்து என்ன எழுத போகிறோம்? இஃப் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் ஈக்குவல் இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன். இல்லையா? இப்படியே எழுதிட்டே போகிறோங்க. அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதிடலாம்னு நினைக்கிறேன். இதை எப்படி இப்போ அரைவாக மாற்றுறது? ஒரு அரை வச்சுக்கலாமா? ஒரு அரை ஏஆர்னு ஒரு அரை வச்சுக்கலாம். பத்து இருபது, இப்போ பாருங்கள், சும்மா சின்ன அரை வச்சுக்கிறேன். முப்பது, பத்து, பத்து இல்லை, பத்து முப்பது இருபதுன்னு வச்சுக்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் என்னோடய அரை. டேக் ஃபஸ்ட் நம்பர். அப்போது ஃபஸ்ட் நம்பர் நம்பர்னு வாங்கிக்கிறேன். ஏஆர் ஆஃப் ஜீரோ, அதில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டேன். மேக் கவுண்டஸ் ஒன், கவுண்ட்டை ஒன்றுன்னு வச்சுட்டேன். சரி, கோ டு செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பருங்கிறது ஏஆர் ஆஃப் ஒன். கம்பேர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். இஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ஈக்குவல், அதாவது ஸ்டெப் ஃபோர் ஃபைவ், அதெல்லாம் ஈஸியாக அப்படி எழுதிடலாமே. ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் ஒன். அப்படி இருந்ததுன்னா இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கோ டு தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பருக்கு எப்படி போகிறது? இதே தான், இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாமே. பெருசாக இங்கிலீஷில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்படி இருந்ததுன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். இப்படியே நீங்கள் எது வரைக்கும் பண்ணிகிட்டே போகணும். ஏஆர் ஆஃப் ஒன் மேலே போயிடுச்சே. ஏஆர் ஆஃப் ஒன், ஏஆர் ஆஃப் டூ, ஏஆர் ஆஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர், அது வரைக்கும் போனோம். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு லூப் எழுதிடலாம். பெரிய கஷ்டமான ப்ரோக்ராமாக தெரியல. இதை எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ இஃப் எழுதணுமா? தேவையில்லையே. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், இல்லை ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஐன்னு எழுதுறீங்கன்னா இங்கே ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு வரணும். இங்கே ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு வருதுன்னா நீங்கள் ஐ எது வரைக்கும் கொண்டு போகிறீங்க? ஓ, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் தான் போகுது. ஏன்னா ஏஆர் டாட் லென்த் வந்து அஞ்சு, அப்போ ஐ ஃபோர் வரைக்கும் போகும். ஐ ஃபோர் வரைக்கும் போச்சுன்னா இங்கே ஏஆர் ஆஃப் ஃபைவ் வந்துடும். ஏன்னா இங்கே ஃபோர் வரும்போது இங்கே ஃபைவ் வந்துடும். ஏஆர் ஆஃப் ஃபைவ்ல நமக்கு இங்கே எந்த வேல்யூமே கிடையாது, அதனால் இங்கே மைனஸ் ஒன் சேர்த்துக்கிட்டேன். இந்த இடம் புரியலைன்னா கேளுங்க. இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் என்ன நம்பர் கேட்டிருக்காங்க? ஏஆர் ஆஃப் ஜீரோ, ஏஆர் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் அக்கஸ், இப்படி எழுதிக்கிறேன். ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் டைம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். என்னங்க நடந்திருக்கு? ஏஆர் ஆஃப் ஐ ஈக்குவல், ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஏஆர் ஆஃப் ஐ இல்லை, இல்லை சாரி சாரி, நானும் ஸோ ஒரு ஃப்ளோவில். ஏஆர் ஆஃப் ஜீரோ தானே, அதாவது நம்பர் தானே, இந்த நம்பரில் அசைன் பண்ண நம்பர் தானே, அதனால் நான் இங்கே நம்பர்னே எழுதிக்கவா? இங்கே நம்பர்னே எழுதிக்கிறேன். சரியா?
10 occurs 2 times. Correct-a? அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த நம்பர் 20 எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணலாம் இதே ப்ரோக்ராம் திரும்ப எழுதிக்கலாமா அப்படியே காப்பி அடுத்த நம்பருக்கு என்ன நம்பர் வந்து 0க்கு பதிலாக 1னு வச்சுக்கோங்க அடுத்த நம்பர் தானே திரும்ப கவுண்ட் 1னு ஆரம்பிங்க இங்கே பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஏஆர் ஆஃப் 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே 0வை கண்டுபிடிச்சிட்டிங்க அதனால் இந்த 20க்கு அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து போனால் போதும் அதாவது என்ன பாயிண்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த 20லேருந்து கவுண்ட் ஆரம்பித்தா போதும் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தேவையில்லை ஏன் தேவையில்லை லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் ஏற்கனவே கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேனே அதனால் இந்த 20யை கொண்டு போய் திரும்ப 10னோட கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை அதனால் 20 அதோட பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் அதனால் ஏஆர் ஆஃப் 1லேருந்து ஆரம்பிச்சு அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஏஆர் ஆஃப் 1லேருந்து ஆரம்பிச்சோம்னா இங்கே ஏஆர் ஆஃப் 1னு மாற்றிடுவோம் 10 அக்கர்ஸ் ட்வைஸ் 20 அக்கர்ஸ் ட்வைஸ் சரி அப்போ அடுத்ததும் கரெக்டாக வந்துருச்சு அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடலாம் இது கண்டிப்பாக தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோம் லைன் நம்பர் 10லேருந்து 10னா லைன் நம்பர் 9லேருந்து 18னும் லைன் நம்பர் 19லேருந்து 28ம் காப்பி பேஸ்ட் கண்டென்ட் அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு நெஸ்டட் லூப்புக்கான ஸ்பேஸ் இருக்குது அது இருக்கட்டும் நெஸ்டட் லூப்புக்கான ஸ்பேஸ் இருக்கட்டும் அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு நம்பரும் இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் சரியா ஒவ்வொரு நம்பரும் இப்போ அடுத்த நம்பர் வேணும்னா நீங்கள் அடுத்த நம்பருக்கு போகலாம் இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூணாவது நம்பருக்கும் அதே தான் ஏஆர் ஆஃப் 2னு கொடுப்பீங்க இங்கேயும் 2னு கொடுப்பீங்க இங்கேயும் 2னு கொடுப்பீங்க அப்படிங்கிற வியூ கரெக்ட் தான் ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ பாருங்களேன் 10 அக்கர்ஸ் ட்வைஸ் 20 அக்கர்ஸ் ட்வைஸ் அடுத்தது அடுத்தது திரும்பவும் ஏன் நான் 10-ஐ எண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ நான் 10-ஐ எண்ணிட்டேனே ஏற்கனவே இப்போ நான் திரும்ப ஏன் வந்து 10 எத்தனை தடவை வந்திருக்குன்னு போய் பார்க்கணும் அது ஒரு க்வெஸ்டின் வந்துடுது திரும்ப ஏன் நான் வந்து 10-ஐ போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் வந்துடுது பாயிண்ட் நம்பர் 1 இன்னொன்று அப்படியே 10-ஐ எண்ணினாலும் தப்பால்ல வருது இந்த லாஜிக் ஏன்னா நீங்கள் 10லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுற போகிறீங்க அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது யூனிக் நம்பர் இருந்தால் மட்டும் ஆமாம் அப்போ யூனிக் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அப்போ இது யூனிக்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா ஒருவேளை நமக்கு மேட்சிங் கிடைச்சிருச்சுன்னு வைங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த 10 இந்த நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் சரியா 10, 20, 10, 30, 20 இங்கே தனியாக எழுதுவோம் இந்த ஐடியா சரிப்பட்டு வருமானு சொல்லுது 10, 20, 10, 30, 20 இதுதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10 எத்தனை தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் எங்கெல்லாம் ஏற்கனவே 10 வந்திருக்கோ அது மேலே ஒரு சர்க்கிள் போட்டுறேன் அப்போ அந்த சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நான் இந்த நம்பரை கவுண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அதனால் திரும்ப லூப்புக்குள்ளே வரும்போது திரும்ப இந்த நம்பரை எடுக்காதீங்கன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி அடுத்து 20 இங்கே வருதா 20க்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டுருவோம் சர்க்கிள் ஸ்கொயராக மாறிடுச்சு பரவாயில்ல அப்படி வந்து ஸ்கொயராகவோ சர்க்கிளோ போட்டோன்னா இதை பார்க்காதீங்கன்னு அர்த்தம் இப்படி வச்சுக்கலாமா இப்போ இந்த சர்க்கிளை ஜாவாவில் எப்படி போடுறதுன்னு தான் நமக்கு தெரியணும் இல்லையா சர்க்கிள் போட வேண்டாம் சர்க்கிள் போடுறதுக்கு பதிலாக மைனஸ் வேல்யூ ஏதாவது கொடுத்து வச்சுருவோம் ஈஸியாக நம்பர்ஸில் தானே இருக்குது அப்போ எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸில் இருக்கோ அங்கெல்லாம் இதை ட்ராப் பண்ணிடுவோம் இப்போ இப்போ மேட்ச் கிடைக்கிது
மேட்ச் கிடச்ச உடனே நான் என்ன தர்மம் பண்ணிடுறேன், இவரை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக இந்த இடத்துல -1 இல்லை -10 இப்படி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துறேன். இந்த இடத்துல -10 வேல்யூ கொடுத்துட்டேங்க, 10 இருந்து -10 மாறிடுச்சு. எப்படி எழுதுறேன் பாருங்க, இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரோக்ராமே எடுத்துக்குவோம் சரியா. ஃபஸ்ட்டு இதான் எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு 10 எத்தனை கண்டுபிடிச்சோங்கிறது. இப்போ 10 வந்து ரெண்டு தடவை கிடச்சிருச்சு. எப்போ எனக்கு மேட்ச் கிடைக்குதோ, நல்லா பாருங்கள், எப்போ எனக்கு மேட்ச் கிடைக்குதோ அந்த ஏஆர் ஆஃப் i+1 இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு, அந்த இடத்துல போயிட்டு ஏஆர் ஆஃப் i+1 எடுத்து அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு விட்டுருவோம், சரிப்பட்டு வருமா? அப்போ இங்கே மைனஸ்னு வந்துடும். எதுக்கு இந்த மைனஸ் அப்படின்னு வேணால் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்து அதை சொல்கிறேன் சரி சரியா. அடுத்து அடுத்த நம்பருக்கு போயிடுவீங்க, அடுத்த நம்பர் என்னது 20, இந்த லூப்புக்கு போயிடுவீங்க. காப்பி தான், அதே தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், இந்த லூப்புக்கு போயிடுவீங்க. அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறேன், இப்போ அடுத்த நம்பருக்கு இங்கே வந்துட்டோம். அடுத்த நம்பருக்கு இங்கே வந்துட்டோம், இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த 20 இருக்குது சரியா. இப்போ இந்த 20 ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது, அப்படி 20 மேட்ச் ஆகிற இடத்துல மட்டும் ஏஆர் ஆஃப் i+1 கொண்டு போய் மைனஸ் ஏஆர் ஆஃப் i+1 மாற்றிடுவோம். அப்போ இந்த 20 என்னவா மாறிடும், மேட்ச் கிடச்ச இடத்துல -20 மாறிடும். அப்போ ரெண்டு நம்பருக்கு முடிச்சிட்டோம். இப்போது மூணாவது நம்பருக்கு வரோம், மூணாவது நம்பர் எது, -10. இப்படி -10 வரும்போது மூணாவது நம்பர் எடுத்துகிட்டு வரோம்ல, அப்படி -10 வரும்போது இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னு பாருங்கள், மைனஸில் இருந்தாலே நமக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்ன, மைனஸில் இருக்குனாலே அந்த நம்பரை ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, நம்பர் ஏஆர் ஆஃப் 2 எடுக்கிறேன், இந்த ஃபாரே எனக்கு எப்போ தான் தேவை, இந்த கவுண்ட் வேல்யூவே எப்போ தான் தேவைன்னா இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 0, அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் போகும் அப்படின்னு. அப்போ -10 இருக்குது, -10 இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் போயிடலாம். இந்த ஐடியா புரியுதா? அப்போ நான் 10 ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சார், அந்த மைனஸ் நம்ம வேல்யூ அதுக்கு பண்ணுறோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த ஏஆர் ஆஃப் i+1 = -, நம்ம அதுக்கு அசைன் பண்ணுறோம்ல அந்த வேல்யூ. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் புரியல. அது ஏன் மைனஸ் கொடுக்குறோம்னு புரியல. இல்லை, மைனஸ் வந்து நம்ம யூனிக்காக அதை காட்டணும், ஆல்ரெடி நம்ம அதை யூஸ், அதை வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோன்றதுக்காக பண்ணுறோம். ஆனால் அதை அந்த அந்த அது மெத்தட், ஆமாம், அந்த ஸ்டெப் எனக்கு புரியல. ஓகே, இங்கே ஏஆர் ஆஃப் i+1 இருக்கா? இப்போ ஏஆர் ஆஃப் i+1ங்கிறது இங்கே உங்களுக்கு கிடைக்கிற ஏஆர் ஆஃப் i+1 10 தான் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு மேட்ச் கிடச்சிருச்சு அப்படின்ன உடனேயே நீங்கள் அந்த மேட்ச் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மேட்ச் வேல்யூ, அந்த அந்த மேட்ச் இருக்கிற பொசிஷன்லேயே, அந்த ஏஆர் ஆஃப் i+1லேயே நீங்கள் அந்த 10 எடுத்து அதுக்கு முன்னாடி மைனஸ் ஆட் பண்ணிடுறீங்க, அவ்வளோ. இப்போ நான் இந்த இடத்துல ஏஆர் ஆஃப் i+1 = ஏஆர் ஆஃப் i+1 + 100 கொடுக்கலாம்ல, அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த இடத்துல முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏஆர் ஆஃப் i+1 ஒரு 10 இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், அவ்வளோ. அப்படி இது ஒருவேளை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, ஏஆர் ஆஃப் i+1 வேல்யூ வைக்கிறீங்க, அது இன்டூ -1 கொடுத்துருங்க. அப்போ அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை -1 பண்ணி நீங்கள் அசைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்போ திரும்ப அது வரும்போது மைனஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு
நான் ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு. இது ஒரு அப்ரோச். இதுதான் பெர்ஃபெக்டா அப்படின்னா இதை விட நல்லா பண்ணலாம், ஆனால் இது ஒரு அப்ரோச்சாக தெரியுது இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது. சரி, அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் ஐ. இப்போ நான் இதை ஸ்ட்ரைட்டாக ஃபாரில் எழுதுகிறேன். ஏஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே ஒரு ஃபார் போடுறேன். இந்த மொத்த கண்டென்ட்டையும் இது உள்ள எழுதிக்கிறேன். இப்போது நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் ஐ. ஓ, மேலே ஐ ஏற்கனவே யூஸ் பண்ணுறோமோ உள்ள, இதை வேணால் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் ஏஆர் ஆஃப் ஜே. அந்த ஏஆர் ஆஃப் ஜேவை ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, அதாவது ஐ ஈக்குவல்ஸ் டு ஜே, அதிலிருந்து கம்பேர் பண்ணுறோம். ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிகிட்டே வரோம், அதோட கவுண்ட்டை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். கடைசியாக ஏஆர் ஆஃப் ஜே அது என்னங்கிறத ப்ரிண்ட் பண்ணிடுறோம். இப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், பின்னாடி இதை எடிட் பண்ணலாம். இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லைன்னு இதை எடிட் பண்ணிடுறேன். நெஸ்டட் ஃபாரில் இருக்குது. கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஓகே. 10 occurs 2 டைம்ஸ், 20 occurs 2 டைம்ஸ், 10 occurs 1 டைம், 30 occurs 1 டைம்ஸ், 20 occurs 1 டைம்ஸ்னு வருது. இதுதான் இந்த இடத்துல இப்படி வரும்போது இனிமேல் என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் எங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஏஆர் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அந்த இடத்துக்கு போய் ஏஆர் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 எடுத்து அதை மைனஸ் 1 பண்ணி வச்சுருவோம். இப்படி அசைன் பண்ணிடுவோம். இப்படி அசைன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஃபார் லூப்பே இந்த உள்ளே நான் எப்போ போகணும் இந்த ஃபார் லூப் உள்ளேயே அப்படின்னா, இஃப் ஏஆர் ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் மட்டும் எனக்கு இந்த ஃபார் லூப் உள்ளே போங்க. அப்படி இல்லைன்னா மொத்த ஃபார் லூப்பையும் ஸ்கிப் பண்ணு, அடுத்த நம்பருக்கு போகும். அப்போ ஃபஸ்ட்டு ஏஆர் ஆஃப் ஜே என்னவாக இருக்கும், 10 இருக்கும் கரெக்டாக. அடுத்தது 20 வரும். இந்த இடத்துல நம்ம மாற்றி விடும்போது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஏஆர் ஆஃப் ஜே -10 மாறியிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது -20 மாறியிருக்கும். அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம் இப்படி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக வருதா நமக்கு? அவ்வளோதாங்க. இது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? புரியுதுங்க. இந்த ப்ரோக்ராமும் பெர்ஃபெக்டான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன், நம்ம வேறு வேறு இன்புட்ஸ் கொடுத்து பார்க்கணுமே. சரி பார்ப்போம். முதல்ல இங்கே 40, இங்கே 50 அப்படின்னு கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. சரி இங்கே 20 கொடுத்து பார்ப்போம். இப்போவும் சரியாக வந்துருச்சு. சரி இந்த ப்ரோக்ராமை வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து இப்போ கவுண்ட் ஆஃப் இல்லை ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சில வேறு சில ஓப்பன் க்வெஸ்சன்ஸ் இருக்குது இதில், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பேசணும். ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் கிவன் அரே. இப்போ இதில் வேறு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். என்ன நல்லா இருக்குன்னா,
ஒருவேளை அவங்க கொடுக்கும்போதே மைனஸில் கொடுத்தாங்கன்னா இதுக்கு நமக்கு இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யுமா? கரெக்ட் தானே? ஆல்ரெடி மைனஸ் கொடுத்தா அது பார்க்கவே பார்க்காது. பார்க்கவே பார்க்காது. கரெக்ட். அப்போ இந்த இந்த இன்புட்டுக்கு மட்டும் இந்த டெஸ்ட் கேஸுக்கு மட்டும் நம்மளோட ப்ரோக்ராம் வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறது? என்ன தப்பு பண்ணுறோம்? என்ன தப்பு பண்ணுறது? இப்போ வந்து வேலை செய்யலைன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளோட எந்த ஆக்டிவிட்டினால இது வேலை செய்யாமல் போச்சுன்னு சொல்லுங்கள். நெகட்டிவாக மாற்றக்கூடாது. நம்ம நெகட்டிவாக மாற்றுறதுனால வேலை செய்யாமல் போயிடுச்சு. நம்ம இங்கே நெகட்டிவாக மாற்றுறதுனால இங்கே நெகட்டிவாக மாற்றுறதுனால இங்கே கண்டிஷனை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். கரெக்டா? அப்போ நம்ம நெகட்டிவாக அப்போ எக்ஸிஸ்டிங் அறையிலேயே நம்ம கை வைக்கிறதுனால தான் இந்த அறையிலேயே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர்றதுனால நமக்கு ப்ராப்ளம் வருது. அப்போது பொதுவான ஒப்பீனியன் கொடுத்துருக்கிற இன்புட்டில் கை வைக்கக்கூடாது. சரி, அப்போ கொடுத்துருக்கிற இன்புட்டில் கை வைக்கக்கூடாதுன்னா இந்த ஸ்டெப்பு நம்ம கொடுக்கக்கூடாது. சரியா? இந்த ஸ்டெப்பு கொடுக்கக்கூடாதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டெப்பு கொடுத்ததுனால தான் இந்த ஸ்டெப் கொடுத்தோம். அப்போ இந்த இஃப் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு என்ன பொதுவாக பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஒரு அறையை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த அறையில் கை வைக்கக்கூடாது. அப்போ நான் எப்படி கவுண்டை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ என்ன பண்ணுவாங்க பொதுவாக அப்படின்னா இன்னொரு ஒரு அறையை க்ரியேட் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு அறையை க்ரியேட் பண்ணி அந்த அறைவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, அந்த அறையோட லென்த் வேணும். அப்போ அந்த அறையோட லென்த்தாக இப்போ இந்த அறையில் எத்தனை யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது? அஞ்சுமே யூனிக் தான். அப்போ இந்த அறையோட லென்த் என்னவோ அதை வச்சுக்குவாங்க. இப்படி வச்சுக்குவாங்க. இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி அறையில் இப்போ அஞ்சு வேல்யூ என்னவாக இருக்கும்? எல்லாமே ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு தெரியும், ஒரு அறையில் எல்லா வேல்யூஸுமே டிஃபால்ட்டாக இன்டீஜர் அறைவாக இருந்தால் 0000 இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அறையை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த இடத்துல 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே மேட்சிங் கிடைக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இங்கே -1 மாற்றிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ மேட்சிங் கிடைக்குது. நான் மேட்சிங் கிடைக்கும்போது அரே என்னோடய அறையை தானே மாற்றக்கூடாது, நான் இன்னொரு ஒரு அறையை வச்சுக்கிறேன். அந்த அறையில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் i+1 -1 வச்சுருவோம். சரியா? -1 வச்சுருவோம். இப்போ நான் என்ன கண்டிஷன் செக் பண்ணுவேன்? இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே ஏஆர் ஆஃப் இப்போ ஏஆர் ஆஃப் i+1 நீங்கள் -1 வச்சுட்டு ஏஆர் ஆஃப் ஜே 01 கிரேட்டர் தென் 01 பார்த்தீங்க. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே 0 கிரேட்டர் தென் 01 பாருங்கள், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 01 பாருங்கள். அப்படி இருந்தால் இந்த கண்டிஷனுக்குள்ளே போங்க. அது -1 இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணிடுறோம்? அது -1 இருந்தால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே -1 இருந்தால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அதை நம்ம பார்த்தாச்சுன்னு அர்த்தம். இந்த ஐடியா புரியுதா? பழசுலேருந்து இதை எடுக்கிறோம். இதை இனிஷியலாக உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா நான் திரும்ப சொல்கிறேன், இல்லை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்லுங்கள், அதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், இந்த மைனஸ் மாற்றாமல் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுங்களா? அதை அதில் கை வைக்காம வேற சாய்ஸ் இந்த இந்த
நான் நான் அதை கவுண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு என்கிட்ட? இப்போ நான் ஏற்கனவே இந்த 10-ஐ கவுண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் அதை நான் குறிச்சு வைக்கணுமே, எப்படி குறிச்சு வைக்கிறது? ஓகே. இப்போ இந்த இந்த ஸ்டெப்பு புரியுதா? பழசுலேருந்து தான் இதை எடுத்துருக்கோம், இது புரியுதா? புரியுதுங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. சரியாக வர்ற மாதிரி இருக்குது, சரியாக வருது. 10 occurs twice, 20, 1, 1, 30. வேறு வேறு இன்புட் கொடுத்து பார்ப்போம், -10 கொடுத்து பார்ப்போம். சரியாக வருது. இங்கே ஒரு 10 கொடுத்து பார்ப்போம், சரியாக வருது. எல்லாமே ஒரே நம்பராக கொடுத்து பார்ப்போம். சரியாக வருது, ஓரளவு சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ நான் இதுதான் நம்மளோட பெர்ஃபெக்டான ப்ரோக்ராம், பழசை விட இது தான் கரெக்டான அப்ரோச். அப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ இதில் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ இதில் அடுத்த கேள்வி என்ன? எனக்கு எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அது மட்டும் கொடுத்தா போதும். இப்போ 10, 20, 10, 30, 10 கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இதில் ரிப்பீட்டடாக வர்றது 10 மட்டும்தான். எனக்கு ரிப்பீட்டடாக வர்றது மட்டும் எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் அவுட்புட் பார்க்குறேன், அவுட்புட்டில் எனக்கு இந்த ரெண்டுலாம் தேவையில்லைங்க. 10 எதெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே வருதோ அதை சொல்லுங்கள். நான் அந்த இடத்துல கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுற இடத்துல கவுண்ட் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இஃப் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாமா? அப்படி இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுப்பா, அது மட்டும்தான் அவர் கேட்குறாரு, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாத அப்படின்னா இப்படி முடிஞ்சு போயிருமா? சரி, இப்போ எதெல்லாம் ஒரு தடவை தான் வருது, டூப்ளிகேட் இல்லாமல் ஒரே ஒரு தடவை தான் வருதுன்னா, இங்கே இப்போ 20, 30 ஒரு தடவை தான் வருது. அப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல கவுண்ட் ஈக்குவல்ஸ் 1 கொடுத்துக்கலாமா? அப்போது ஒரு அறையில் எனக்கு ஒரு தடவை மட்டும், அதாவது இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி கேட்கலாம், இல்லைனா நான் வந்து இந்த இடத்துல சும்மா ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவங்க என்ன கேட்கலாம்? எனக்கு வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் மட்டும் எதை எதெல்லாம்னு சொல்லுங்கள், இல்லைனா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் எதை எதெல்லாம்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம்ல. இதில் இருக்கிற யூனிக் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், இப்படி கேட்கலாம். அப்படி கேட்டால் இந்த ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓ, எதெல்லாம் ஒரு தடவை தான் வருதுன்னு கேட்டால் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுவீங்க, எதெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே வருதுன்னு கேட்டால் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படி பண்ணிடுறோம். இந்த இடத்துல இன்னும் 4 நம்பர் சேர்த்துக்கலாம், 20, 30, 40, 50, 60, 40, 50 இப்படி சேர்த்துக்கிடுறேன். எல்லாத்துக்கும் வேலை செய்தால் பார்ப்போம். 10, 20, 30, 40, 50, 60 தான் கொடுத்துருக்கோம். 10, 3 தடவை, 20, சரி சரியாக வர்ற மாதிரி தான் தெரியுது ஓரளவு. சரி, இதில் எது நிறைய தடவை வந்திருக்கு அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், எல்லா நம்பர்லாம் வேண்டாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எப்படி இதில் எது நிறைய தடவை வந்திருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆ, இந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுது? கவுண்டில் ஸ்டோர் ஆகுது, கரெக்டா? அப்போ அந்த கவுண்டில் ஸ்டோர் ஆகுதுல்ல, அப்படி கவுண்டில் பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்படி பிரிண்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? ஃப்ரீக்வன்சி ஆஃப், மேலே பார்த்துக்கோங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே. ஏன்னா இது ஸ்டோர் ஆகுது, அதை நான் இந்த அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே ஈக்குவல்ஸ் டு கவுண்ட்னு கொடுத்துட்டு
இந்த லூப் எங்கே முடியுது, இந்த ஃபார் லூப் இங்கே முடியுது. இந்த ஃபார் லூப் முடியும்போது இப்போ பாருங்கள், ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஜே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த், ஜே ப்ளஸ் ப்ளஸ். இங்கே வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு அவுட்புட் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஏஆர் ஆஃப் ஜே ப்ளஸ் அக்கர்ஸ், அதே வேலை தான். அதே வேலை தான், ஆனால் என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜேவை ப்ரிண்ட் பண்ணுறேன். கவுண்ட் தானே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜேல ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜேவில் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்படி ப்ரிண்ட் பண்ணுவோம், இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இது சரிப்பட்டு வருமா சொல்லுங்கள். எல்லா நம்பரும் ஃப்ரீக்வன்சியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் மைனஸ்லாம் தேவையில்லை, அதனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் மட்டும் ப்ரிண்ட் பண்ணுப்பா, மைனஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்துடும். சரி வருதா? சரிதானே? ஆமாம் சார். சரி, இதில் எது நிறைய தடவை வந்திருக்குன்னு கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இப்போ நீங்களே பாருங்கள், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது? இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிடுவோம், என்ன பிரிண்ட் ஆகுது? ஃப்ரீக்வன்சி அரேவோட எலமெண்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி அரேவோட எலமெண்ட்ஸ் தானே பிரிண்ட் ஆகுது. ஒரு கிவன் அரேல மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியும் அப்படிதானே? இன்டீஜர் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ என்ன சொல்லுவீங்க? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீரோ அப்படின்னு வச்சுக்குவேன். இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டூ ஒன்றுன்னு கொடுப்பேன். இஃப் இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே, இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் மேக்ஸ், மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜே, இதான் நம்ம படிச்சிட்ருக்கோம். அப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டலன் மேக்ஸ்ன்னு ப்ரிண்ட் பண்ணால் இந்த த்ரீ வந்துடும். ஒத்துக்கிறதீங்களா? இந்த த்ரீ தனியாக வந்துடும், மேக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த மேக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த மேக்ஸோட பொசிஷனில் என்ன நம்பர் இருக்கோ அதானே? இப்போ மேக்ஸோட பொசிஷன் எடுத்து வச்சுக்கணும், ஜேன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இன்டீஜர் பொசிஷன் ஈக்குவல்ஸ் டு முதல்ல ஜீரோன்னு வச்சுக்கிடுறேன், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிடுறேன். மேக்ஸ் ப்ளஸ் அக்கர்ஸ் அட் அப்படின்னு சேர்த்துக்கலாமா? மேக்ஸ் எந்த பொசிஷனில் வருதுன்னு பார்ப்போம், பிஓஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ த்ரீ வந்து எந்த இடத்துல வருது? ஜீரோத் பொசிஷனில் வருது. அந்த ஜீரோத் பொசிஷன் இருக்குல்ல, அந்த ஜீரோத் பொசிஷனில் உங்கள் நீங்கள் ஒரு அரே வச்சுருக்கீங்கல்ல, அந்த அரேயில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அதான் அப்போ நிறைய தடவை வந்திருக்கு, நம்பர் டென் தான் நிறைய தடவை வந்திருக்கு. மேலே போய் பார்ப்போம், பத்து தான் இருக்கு. சரி, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இந்த இருபது இங்கே இருபதுன்னு மாற்றிடுறேன். அப்போ இருபதே இப்போ ஒரு நாலு தடவை வர்ற மாதிரி செஞ்சு வச்சுருவோம்.
இப்போ கரெக்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வருதா 20 வருதா பாப்போம். 4 அக்கஸ் 4 அதாவது 4 டைம்ஸ் 20 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 4 தடவை வந்திருக்கு அந்த நம்பர் 20 கரெக்டா. இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சு வைக்கிறேன், இதில் இப்போது எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை பின் அப்போ வந்து இதில் மேக்ஸிமம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாலும் இப்போ நம்மளால் பண்ண முடியும். அப்போ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரு தடவை எதுக்கு தேவை. அப்போது மேக்ஸிமம் அக்கரன்ஸ் மேக்ஸிமம் அக்கரன்ஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. மேக்ஸிமம் அக்கரன்ஸ் எலமெண்ட் 20. இதெல்லாம் தேவை கிடையாது உண்மையிலேயே. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க, எதெல்லாம் வேண்டாமா எடுத்து விட்டுருங்க. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லெவல் லெவலாக மேலே வந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான். அப்போ இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதிலிருந்து ஒரு அறையில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை வந்திருக்கு கண்டுபிடிக்க தெரியும், எந்த எலமெண்ட்டெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே வந்திருக்கு கண்டுபிடிக்க தெரியும், எந்த எலமெண்ட்டு நிறைய தடவை வந்திருக்கு கண்டுபிடிக்க தெரியும். கரெக்டாக ஒரு 3-4 ப்ரோக்ராமே சேர்த்து ஒரே ப்ரோக்ராம்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பெருசாக தெரியலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்குமே பெருசாக தான் தெரியும். அதனால் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கலாம், உட்காந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பார்த்துட்டு வரீங்களா? இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வரீங்களா? நம்ம நாளைக்கு 2 டைமென்ஷனல் அரே டிஸ்கஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரேல எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இருந்தாலும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், நாளைக்கு திரும்ப ட்ரை பண்ணிட்டு பார்க்குறோம். சரி, ஓகே சார், தேங்க்யூ.